இப்போ தான் நிறைய பிரச்சனைகள் வரும். அப்புறம் அந்த அளக்கம் போகும்போது சர்வேயர்கிட்ட எப்படி பேசணும், வியோ விட்ட என்னென்ன தகவலாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டியா, இத்தோட வேணாம்ப்பா அப்படின்னு விட்டு நீங்கள் கொடுத்த அட்வான்ஸை வாங்கிட்டு திரும்பி ரிட்டர்ன் திருப்பி வாங்கியிருக்காங்களா, எல்லாருமே சேர்ந்து கையெழுத்து போட்டிருக்காங்களா, அதுக்குள்ளே ஏதாவது குழப்பம் இருக்குதா, எல்லோரும் ஒத்துமையாக விற்றுருக்குறாங்களா, அண்ணன் தம்பி பிரச்சனை இருக்குதா, இல்லை அப்பா சொத்து அம்மா விற்றுட்டாங்களா, இல்லை பிள்ளைங்க ரெண்டு பேர் சேர்ந்து அப்பாவுக்கு தெரியாமல் சொத்தை விற்றுட்டாங்களா, வியோ சர்வேயர் அந்த ஏரியா சர்வேயர் அது இல்லாமல் தலையாரி இவங்களெல்லாம் கொஞ்சம் துணைக்கு கூப்பிட்டுப்பேன். ஏன்னா மக்களே கஷ்டப்பட்டு ரொம்ப நாளாக பிளான் பண்ணி ஆசைப்பட்டு பணம்லாம் சேர்த்து ஒரு இடத்த கண்டுபிடிச்சிட்டீங்க போல தெரியுது, வேற கிரையம் பேசி முடிச்சுட்டீங்க, அடுத்த கட்டத்துக்கு பத்திரப்பதிவு போக போகிறீங்க, அதுக்கப்புறம் பத்திரப்பதிவு பண்ணிட்டாக்க உங்களுக்கு எந்த தொல்லையும் இல்லாமல் சொத்து உங்களுதா போயிடும், இனிமேல் நிம்மதியாக இருப்பீங்க இல்லைங்களா. ஸோ நிச்சயமாக உங்கள் எண்ணம் நல்லபடியாக நிறைவேறட்டும். இங்கே கொஞ்சம் கவனம் செதறலோடு நீங்கள் நடந்துட்டீங்கனாக்கா, வெள்ளந்தியாக இருந்துட்டீங்கனாக்கா, கொஞ்சம் இந்த டாக்குமெண்டேஷன் ப்ராசஸை தெரியாமல் பண்ணிட்டு கையாண்டுட்டீங்கனாக்கா நிறைய சிக்கலில் மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. இன்றைக்கி விற்கக்கூடிய எல்லா சொத்தும் மோசடியான சொத்து வில்லங்கமான சொத்துன்னு சரி இல்லை, ஒரு 95% நல்ல சொத்துக்கள் தான், ஒரு 5% மோசடி பேருவிகள் தெரியாமல் விற்கக்கூடிய சொத்துக்கள்லாம் நிறைய இருக்குது, அவங்களே தெரியாமல் வாங்கியிருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் முறையாக கையாளாகாமல் வெரிஃபிகேஷன் பண்ணாமல் நீங்கள் வாங்கிக்கிட்டீங்கன்னாக்கா நீங்கள் வந்து ஏமாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ப்ராசஸை எப்படி எளிமையாக அனுபவபூர்வமாக செய்கிறது நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஒரு ப்ராப்பர்ட்டியை பேசி முடிப்பாங்க, அதை சொத்தை கொண்டு போய் நேராக ஒரு லாயர்கிட்ட கொடுத்து செக் பண்ணுவாங்க, அடுத்ததான் டாக்குமெண்டேஷன் பண்ணிவிட்டு அவங்க பேரில் மாற்றிட்டு போயிட்டே இருப்பாங்க. பட் அதுலேயே இப்போ எரர் பிரச்சனைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறதுனால என்னோடய அனுபவத்தில் தெரிஞ்சுக்கிட்டதுனால நான் வேறு வே ஆஃப் அப்ரோச்சில் பண்ணுவேன். இந்த டாக்குமெண்ட் லாயர்கிட்ட மட்டும் செக் பண்ணாமல் அடுத்ததாக விஓ சர்வேயர் அந்த ஏரியா சர்வேயர் அது இல்லாமல் தலையாரி இவங்களெல்லாம் கொஞ்சம் துணைக்கு கூப்பிட்டுப்பேன். ஏன்னா இவங்களாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து அவங்க அந்த விஷயத்தை நுணுக்கமாக கொஞ்சம் ஆராய்ஞ்சு சொல்லுவாங்க. அதனால அது நிறைய ஸ்கேமில் நம்ம மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னோடய கிளைண்ட்ஸுக்கு நான் அப்படி தான் வாங்கி கொடுப்பேன், எனக்கு வாங்குறாங்க அப்படி தான் வாங்குவேன். ஸோ அந்த வே ஆஃப் அப்ரோச் தான் இந்த டாக்குமெண்டேஷன் ப்ராசஸில் சொல்லி கொடுக்க போகிறேன். இது ரெண்டு வீடியோவாக இருக்கும் மக்களே. ஒன்று அந்த டாக்குமெண்டேஷன் செக்கப் யார், எக்ஸ்பர்ட் யார், அவங்க லீகல் அட்வைசர் யார், அவங்க எங்கே இருப்பாங்க, அவங்களுக்கும் நம்மளுக்கும் என்ன இன்ட்ராக்ட் நடக்கும், கூட நமக்கு விற்கக்கூடிய செல்லர் என்னென்னலாம் கொடுக்கணும், நடுவில் இருக்கக்கூடிய ஏஜென்டோட வேலை என்ன, அவங்க என்னென்ன நாள் தயாரெடுத்துப்பாங்க, என்னென்ன கேட்பாங்க, அவங்க ஃபீஸ் எவ்வளவு, அவங்க எது வரைக்கும் கூட இருப்பாங்க அப்படிங்கிறத எல்லாமே நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த டாக்குமெண்டேஷன் வெரிஃபிகேஷன் ப்ராசஸில் என்னென்ன நடக்கும், என்னென்ன எரர்ஸ் கண்டுபிடிக்கலாம், எந்தெந்த இடத்துல ரொம்ப உஷாராக இருக்கணும், எங்கெங்க இடத்துல விட்டு கொடுக்கணும், அதையும் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் போகலாம். அப்போ தான் அங்கே தான் நம்ம வந்து பிசிக்கலாக களத்தில் போய் ஆய்வு பண்ண போகிறோம், சர்வேயரை பார்க்க போகிறோம், விஏவை பார்க்க போகிறோம், அதுக்கப்புறம் வந்து பத்திரப்பதிவு பண்ண போகிறோம். அந்த ப்ராசஸ் தனியாக சொல்லி கொடுக்க போகிறேன். அதற்கு முன்னாடி இந்த ப்ராசஸை கொஞ்சம் தெளிவாக முறையாக செஞ்சுக்கணும்னாக்கா இதற்கு முன்னாடி எரர்ஸ் அதாவது யாராவது அந்த செல்லர் உங்களுக்கு விற்கிறார் பாருங்கள், அவர் தெரியாமல் ஏதாவது வாங்கிட்டாரா, ஒரு மோசடியான சொத்து அவரே தெரியாமல் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை அவரே மோசடி பெரிய விலையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை இந்த டாக்குமெண்டேஷன் செக்கிங் ப்ராசஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் அபு நம்ம வீடு ரியல் எஸ்டேட்டில் இருந்து. மக்களே இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேஜுக்கு போவோம். ஒரு ப்ராப்பர்ட்டியை விலை பேசி எல்லாமே முடிச்சுட்டிங்க, அடுத்த கட்டமாக உங்களுக்கு விற்கிறார் பாருங்கள், அந்த செல்லர்கிட்ட ஒரிஜினல் காட்ட சொல்லி கேட்கணும், ஒரிஜினலை பார்த்துருங்க கண்ணால் பார்த்துட்டு அதோட ஜெராக்ஸு, அதுக்கு முன்னாடி அவர் வாங்கினார் பாருங்கள் அந்த ஓனர் வித்தர் ஓனரோட ஜெராக்ஸு, ப்ராப்பர்ட்டியோட ஜெராக்ஸு, பட்டா சிட்டா எல்லாமே வாங்கணும், இவரோட பட்டா சிட்டா வாங்கணும், அதுக்கப்புறம் பழசு அப்படியே ஹிஸ்டரி, ஸோ தாய் பத்திரம் இது எல்லாமே வாங்கணுங்க. வாங்கிட்டு நேராக என்ன செய்யணுனாக்கா உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த பத்திரப்பதிவு அலுவலகத்துக்கு பக்கத்திலே நிறைய டாக்குமெண்டேஷன் ஆஃபீஸர்ஸ் இருக்கும். ஸோ உங்களுடைய ப்ராப்பர்ட்டி ஏஜென்ட் கிட்ட கேட்டாக்கா அவங்க அடையாளம் காட்டுவாங்க, அவங்க கூட்டிகிட்டு போவாங்க, அவங்க மூலமாக போயோ இல்லை நீங்கள் நேரடியாக போயோ அந்த ப்ராப்பர்ட்டியோட டாக்குமெண்ட்டை கொடுங்க, அந்த டாக்குமெண்ட் ஆஃபீஸ்லேயே நம்ம வந்து செக் பண்ணலாம், அவங்களே பார்ப்பாங்க. இல்லை இன்னும் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணணும், இன்னும் விவரமாக பார்க்கணும், எனக்கு பயமாக இருக்குது இந்த அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா நேர அவங்கள்ட்டே கேட்டிங்கனாக்கா அவங்களே வந்து தெரிஞ்ச நல்லா லாயரை கொடுப்பாங்க. அந்த லாயர் எப்படின்னாக்கா மினிமம் 5-10 வருஷம் அந்த டாக்குமெண்ட் பார்த்து அனுபவம் உள்ள லாயராக இருக்கணும், சரிங்களா. அவர் இந்த டாக்குமெண்ட்டை வாங்கி எல்லா ஜெராக்ஸும் கேட்பார், கொண்டு போய் கொடுத்துட்டு ஒரு 3-5 நாள் டயம் எடுத்துப்பார். அதுக்கு முன்னாடி அவர் என்ன கேட்பார், ஈஸி கேட்பார், ஒரு 20 வருஷத்துக்கு ஈஸி,
ஒரு 10 வருஷம் மேனுவலா இருக்கும், 10 வருஷம் வந்து கம்ப்யூட்டரிஸ்டா இருக்கும். சோ எல்லாம் ஈஸியா கேப்பாரு. ஒருவேளை அவரே போட்டு பாரு, இல்ல உங்களுக்கு போட்டு கேப்பாரு, நீங்க கொடுக்கணும். போட்டு கொண்டு போய் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த டாக்குமெண்ட், ஒரு சில டாக்குமெண்ட் இல்லாம மிஸ்ஸிங்கா இருக்கும். சோ அந்த மிஸ்ஸிங் டாக்குமெண்ட்லாம் செல்லர் கிட்ட கேக்கட்டீங்கன்னாக்கா கொடுப்பாங்க, அவங்க கூட வச்சிருப்பாங்க. ஏதாவது ஒண்ணு ஒண்ணு மிஸ் ஆயிருச்சுனாக்கா, இல்ல ஒரு கட்டத்துல என்ன சொல்லுவாங்க செல்லரு, சார் என்கிட்ட இருக்கிறது இவ்வளவுதான், நான் எல்லாமே கொடுத்துட்டேன், என்கிட்ட இதுக்கு மேல எதுவும் கேட்காதீங்க சார் அப்படின்னு சொன்னாங்கனாக்கா, உங்க லாயர் கிட்டே அட்வைஸ் கேளுங்க, என்ன சார் இவரு இப்படி சொல்லார் நோட்டு, இல்லப்பா விட்டுருங்க, காப்பி ஆஃப் டாக்குமெண்ட் போட்டு, இன்னொரு வேலை வே இருக்கு, இன்னொரு வழி இருக்குது, காப்பி ஆஃப் டாக்குமெண்ட் போட்டுக்கலாம், அதுக்கு நம்ம தான் செலவு பண்ணணும், இல்ல அவர் செலவு பண்ணறான்னு கேளுங்க அப்படின்னு சொன்னார்னாக்கா, ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டீங்கனாக்கா அடுத்த நீங்க காப்பி ஆஃப் டாக்குமெண்ட் போட்டு நீங்க வாங்கிக்கலாம். ஸோ வாங்கிக்கிட்டு என்னென்ன டாக்குமெண்ட் இது எல்லாமே பொறுமையா பார்க்கும் போது இதுல கண்டுபிடிச்சிடலாம். சோ இந்த செல்லர் வந்து நல்ல செல்லரா, இல்ல இவர் மோசடி பெறவில்லையா, இல்ல இவர் எங்கேயாவது தப்பா வாங்கியிருக்காரா, என்னென்ன எரர் இருக்கும் அப்படின்னாக்கா, இதுக்கு முன்னாடி நடந்த இந்த டிரான்சாக்ஷனில் பாக பிரிவினர் வாங்கியிருக்காங்களா, எல்லாருமே சேர்ந்து கையெழுத்து போட்டிருக்காங்களா, அதுக்குள்ளே ஏதாவது குழப்பம் இருக்குதா, எல்லாரும் ஒத்துமையாக விற்றுருக்குறாங்களா, அண்ணன் தம்பி பிரச்சனை இருக்குதா, இல்லை அப்பா சொத்து அம்மாவை விற்றுட்டாங்களா, இல்லை பிள்ளைங்க ரெண்டு பேர் சேர்ந்து அப்பாவுக்கு தெரியாமல் சொத்தை விற்றுட்டாங்களா, இதில் ஏதாவது எல்லைகள் பிரச்சனை இருக்குதா, நிறைய பிரச்சனைகள் வரும். இது எல்லாமே வந்து இந்த லாயர் வந்து செக் பண்ணிருவாங்க டாக்குமெண்டேஷன் ஆஃபீஸில். ஸோ செக் பண்ணி எல்லாம் சரிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு போகலாம். இல்லை இங்கே ஏதாவது பிரச்சனை அப்படின்னாக்கா, ரொம்ப பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையாக வருது அப்படின்னாக்கா, ஓரளவுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி இருந்துனாக்கா பண்ணலாம். இல்லையா இத்தோட வேணாம்ப்பா அப்படின்னு விட்டு நீங்கள் கொடுத்த அட்வான்ஸை வாங்கிட்டு திரும்பி ரிட்டர்ன் திருப்பிக்கலாம். இல்லை எனக்கு இந்த ப்ராப்பர்ட்டியில் எனக்கு வந்து விலங்கத்தை என்னால் சரி பண்ண முடியும், ஒன்று சில விஷயங்களில் நான் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறேன்னாக்கா அது உங்கள் விருப்பம். அப்புறம் அந்த அழக்கம் போகும்போது சர்வேயர்கிட்ட எப்படி பேசணும், வியோ விட்ட என்னென்ன தகவலாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும், இதெல்லாம் வந்து அடுத்த வீடியோவில் சொல்ல போகிறேன் நான். ஸோ இந்த வீடியோவில் லீகல் செக்கிங் பண்ணுறதுக்கு என்னோட வே ஆஃப் அப்ரோச்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அதை நான் சொல்லி கொடுத்துருக்குறேன் நான். மற்றவங்க பண்ணுறதெல்லாம் வேறு, இப்போ நான் சொல்லி கொடுத்தது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இதை நீங்கள் கடை பிடிச்சிங்கனாக்கா நிச்சயமாக எந்த சிக்கல் இல்லாமல் நீங்கள் வாங்கிப்பீங்க. உங்களுடைய எதிர்காலத்தில் உங்கள் பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல சொத்தை வாங்கி வச்ச மன திருப்தி உங்களுக்கு இருக்கும், எதிர்காலத்தில் அச்சம் இல்லாமல் இருக்கலாம். ஸோ அதெல்லாம் நான் உங்களுக்கு நான் உங்களாக சொல்லிட்டு வந்தேன் நான். அது இல்லாமல் அந்த லாயருக்கு கொடுக்கக்கூடிய ஃபீஸ் எவ்வளோ நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன் பார்த்தீங்களா, அவருக்கு மினிமம் 5000 ரூபாயிலிருந்து 10000 ரூபாங்க லாயர் ஒரு ப்ராப்பர்ட்டி அட்வைஸ் இருக்குது சரிங்களா. இல்லை அதிகபட்ச காலத்தில் வந்து ஆய்வு பண்ணுறாருனா மேற்கொண்டு ஒரு 5000 ரூபா, அதாவது இடத்த அளக்கும் போது வந்தாருனாக்கா, அவரே டாக்குமெண்ட் ரெடி பண்ணாருனாக்கா மேக்ஸிமம் ஒரு 20000 ரூபாங்க மொத்தத்தில் அதிகபட்சமாக. இது ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கனாக்கா, ரெண்டு ப்ராப்பர்ட்டி வேல்யூவில் 2% கொடுக்குன்னு கேட்டு வாங்குற லாயர்லாம் இருக்கிறாங்க, அதையும் கொடுத்து டாக்குமெண்டேஷன் பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க. பட்டு நான் சொல்லக்கூடிய இந்த தொகைக்கே பார்க்கறதுக்கு நிறைய நல்ல லாயர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க சரிங்களா. அதனால உங்களோட விருப்பம், நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்களோ நான் சொன்ன பிடிச்ச அமௌண்ட்டை நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க, அதிகமாக கொடுத்தாலும் உங்கள் விருப்பம், இதுக்குள்ளே நான் சொன்ன அமௌண்ட்டுக்குள்ளே பேசுறீங்கனாலும் உங்கள் சாமர்த்தியம். ஸோ இது வந்து தகவல் வந்து உங்களுக்கு நிச்சயமாக உபயோகமாக இருக்கும். இப்போ நம்ம இன்றைக்கி பார்த்தது இந்த வீடியோவில் பார்த்தது லீகல் வந்து வெரிஃபிகேஷன் ப்ராசஸை எப்படி பண்ணணும், என்னென்ன பண்ணணும்னு முதல் ஸ்டெப்பு பார்த்துருக்குறோம். அடுத்த ஸ்டெப்பில் தான் களத்தில் போய் அங்கே என்னென்ன பிரச்சனை இருக்குதோ, உள்நாட்டு குழப்பம் என்னென்ன இருக்குதுன்னு அடுத்த ப்ராசஸில் பார்க்க போகிறோம். விஏஓக்கிட்ட என்னென்ன ஹெல்ப் கேட்கணும், டாக்குமெண்டேஷன் எப்படி எப்படி பண்ணிக்கணும், ஏன்னா 20 அடி ரோட்டுக்கு 200 இப்போ ஒரு 0 போட்டால் 200 அடி ரோட்டுன்னு போயிடும். அப்புறம் வந்து எண்ணுக்கு எம்முன்னு போட்டோம்னாக்கா தலையெழுத்தே மாறி போயிடும். ஸோ நிறைய தவறுகள் நடக்கிறதுக்கு தவிர்க்கிறதுக்கு இங்கே கொஞ்சம் விளக்கண ஊற்றிட்டு பார்க்கணும், அதை என்னென்ன ப்ராசஸ் இருக்குன்னு அடுத்த வீடியோவில் சொல்லித்தரேன் நான். இந்த வீடியோவை திரும்ப திரும்ப கவனமாக கேட்டுக்குங்க, அடுத்த வீடியோவில் இன்னும் விவரமாக சொல்கிறேன் நான். கூட இப்போ சொன்ன தகவல்லாம் வந்து நீங்கள் பயந்துக்கணும், நீங்கள் பயந்துட்டு இப்போ இது பண்ணுங்கிறது கிடையாது, நீங்கள் உஷாராக இருக்கணும். எதுவுமே தெரியாமல் இருக்கிறதுக்கு ஓரளவுக்கு தகவல் தெரிஞ்சிச்சுனாக்கா அதை இன்டராக்ட் பண்ணுறதுக்கு, உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்கும் போது 4 கேள்வி கேட்கறதுக்கு தெரிஞ்சிருந்தனாக்கா நல்லது தானே. அதுக்கு தான் உங்களுக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுங்கள் தான் என்னோட நோக்கம். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி நான் வீடியோ போடும்போது நேரடியாக ஃபோனை போட்டு டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ நான் சொல்லி முடிக்கிறதுக்கு இதை என்னென்ன ப்ராசஸ் சொல்லி முடிக்கிறதுக்கே 15 நிமிஷம் போயிடுச்சு. அட்வொகேட்டே ஒரு வாரம் டைம் எடுத்துக்கிறாரு. அப்படி இருக்க பட்சத்தில் நான் ஃபோனில் உங்களுக்கு நான் எப்படி அட்வைஸ் கொடுக்க முடியும் சார், இப்படி இருக்குது சார் அப்படி இருக்குது சார், ஃபோன்லேயே கேட்டு நினைக்கிறாங்க. ப்ராப்பர்ட்டியோட டாக்குமெண்ட் பார்க்காம, ப்ராப்பர்ட்டி ஃபிசிக்கலாக போய் வெரிஃபை பண்ணாமல் எதுவுமே சொல்ல முடியாது மக்களே. அந்த மாதிரி வந்து யார்ட்டையும் கேட்காதீங்க, நான் சொல்கிறத தகவலே முழுமையாக எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு நல்ல அட்வைசர், ப்ராப்பர்ட்டி அட்வைசர், உங்களுக்கு தெரிஞ்சவங்கள நிறைய சொத்து வாங்கவங்க இருப்பாங்க, பெரிய பெரிய முதலாளிகளாக இருப்பாங்க, அவங்ககிட்ட சொல்லி நல்ல அட்வைஸ் கேட்டால் எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அப்படி போய் நீங்கள் ப்ராசஸ் பண்ணுங்கள்.